to God. May the holy name of the Lord be glorified. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. To begin with, we request Brother Paul Raj from Dindigul District to open the meeting with a word of prayer. Over to Brother Paul Raj at Dindigul. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, நன்றி அறிந்த உள்ளத்தோடு உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். அருமையான பொன்னான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்களை எங்களுக்கு நீர் கர்த்தர் கிருபையாக தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோடம்பாக்கம் திருச்சபை மக்களுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்புக்குரிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அவர்களோடு எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த மேலான ஐக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறோம். தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை அனுதினமும் நீர் கொடுத்து வருகிறீர். ஆவிக்குரிய ஆகாரத்தை மட்டுமல்ல, சரீர நிலைமையிலும் உலக பிரகாரமான நிலைமையிலும் ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கொடுத்து ஆதரித்து வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீ நடத்துகிறீர், உடைய வசனங்களை கற்றுத்தருகிறீர். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற கிறித்துவத்தில் மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்காக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த ஆவியானவரை கொண்டு சகல சத்தியத்துக்குள்ளும் ஆண்டவரை நடத்தும்படியாக, நல்லதொரு தேற்றவாளனாக எங்கள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை பிதாவே அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உமது ஆறுதல் என்னை தேற்றிற்று. என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது உமது கிருபை என்னை தாங்கிற்று என்று நாங்கள் வாசிக்கிறது போல, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆறுதல் எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது, நீதியை பிடிப்பிக்கிறது, அது உபதேசிக்கிறது, அது கடிந்து கொள்ளுகிறது. ஆண்டவரே, வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு காலம் அழிந்து ஒளிந்து போகாது என்பதை அறிந்து பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய தாசருக்காய் ஸ்தோத்திரம். பாடல்களை பாடப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஜெபிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எந்த விதமான நெட்டு ப்ராப்ளம் வராதபடி காத்துக்கொள்ளும். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு நீ பேசும். இந்த மாலை நேரம் எங்களுக்கு எங்களுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய, உயிர் மீட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அனல் உள்ள ஒரு செய்தி ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமா எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரியாதை போல எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உம்முடைய பாதபடியிலே நாங்கள் காத்திருக்கும் போது ஆவிக்குரிய ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக உம்முடைய கரங்களிலே எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு உமக்கே அர்ப்பணி தேர்ந்தெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you, Brother Paul Raj from Dindigul district. We praise God for the prayer. And next we are going to the singing session. That is today it will be from my family. The songs will be sung by my family. And over to Doreen and Darren, my family, and they will take over the time now.
ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவபாதையிலே நடத்தும் ஒரு மாதம் ஒரு
We thank and praise God for my family for those songs. We give all glory to God. Once again, we welcome all of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome all of you on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. Today evening also, we have along with us the Bible teacher, Evangelist Shaiju Varghese from Stewart's Bible College in Chennai, and he's a dean of the Stewart's Bible College SBC in Chennai, and he has been taking the Bible study series for many weeks, and the topic is on First Peter. This is the 13th series of Bible study that we are going through the First Peter, and we have just completed first chapter of First Peter and a few verses in the second chapter also. The main few contents I would like to tell before going into the message: why we should demonstrate love to others. We have seen that in chapter 1 in First Peter, verse 23 to chapter 2, verse 3. And the reasons for demonstrating love we have seen in some verses of these passage told of group of verses. We are the children of the same Father, the living Father, the eternal Father. So we are of the same Father, and so we have to show that agape love. So we take also, second thing is, we take instruction from the same source, the commands, the promises from the same source, that is the Word of God, the Holy Bible. And and we have seen four important characteristics of the Word of God, the Bible that we believe in. It is an enduring word. It had lasted many centuries and a few millenniums, in spite of a lot of powerful empires trying to destroy the Word of God. Yet it has God has sustained it, and it has endured everything. And second is, Word of God is pure. It is holy. That's why we call it is Holy Bible, and we praise God for that. And third is, Word of God is it is sensible. It is rational. It is reasonable. And we are able to make sense out of it. And we praise God for that also. And the fourth point we have seen is, Word of God is a nourishing word. We have seen how the children are nourished by the milk, just born baby, or the food that we are given for grown-up people. It nourishes any age group. And the Word of God is very much needed, the spiritual life of each one of us, so that we can run the
the life that pleases our Lord God. And the physical life, though it is there, but without the spiritual life, it is just like an animal. So we praise God for the spiritual life the Lord God has given us through the Word of God. Now we are going into the meeting. We also have with us Evangelist Silas Subramaniam from Saligramam Christian Assembly in Chennai. And our dear brother Evangelist has been a great help for this Padambakkam Christian Assembly, and not only translating but also in taking the Bible study before the coronavirus started in the Padambakkam Christian Assembly in Chennai. And we praise God for him being a part of this assembly in the various ministries. We thank Brother Silas also for coming in this evening. Now, for going into the message, to begin the message, let us pray and then go into the message. For the blessing of the message, I request Brother Ase Thambi from Dharmapuri district to please pray for the blessing of the message. Over to Brother Ase Thambi, Evangelist Ase Thambi in Dharmapuri district. May God, we wait for him for we request Brother Madheshwaran to bless the meeting and start with a word of prayer. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையாலங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ராஜா, நீ தந்த ஒவ்வொரு நாள் நல்ல நாளுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இப்பேற்பட்ட கர்த்தாவே, கடுமையான நாட்களை நாங்கள் கடந்து வந்தாலும் தேவரீர், நீர் எங்களை கர்த்தாவே கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறீர் என்கிற அந்த ஒரு ஆறுதலும் தேறுதலும் தெய்வமே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ராஜா, இதோ இந்த உலகத்திலே எந்த நம்பிக்கை அழிந்து போனாலும் கர்த்தாவே நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம், தகப்பனே கர்த்தாவே அந்த நம்பிக்கை ஒருபோதும் அதை எங்களை வெட்கப்படுத்துவதில்லை ராஜா. ஆம் தெய்வமே, இதோ இப்பேற்பட்ட காலகட்டங்களிலும் தேவரீருடைய வார்த்தை எங்களுடைய இடங்கள் தேடி உம்முடைய மெல்லிய சத்தம் தகப்பனே கர்த்தாவே அப்பா அப்பா நாங்கள் இருக்கும் இடமாய் கர்த்தாவே வந்து எங்களோடு கூட கர்த்தாவே பேசுகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையினாலே இடைபடுகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, ஆம் ராஜா, இதை விட பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே ஏது தகப்பனே கர்த்தாவே? எங்கள் ராஜா எங்களோடு கூட பேசுகிறதும் அப்பா தேவரீருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறதையும் தவிர இந்த சம்பாஷணையை தவிர தகப்பனை இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான காரியங்கள் எது தகப்பனை கர்த்தாவே? அதோ உண்மை தியானிக்கிற தியானம் இன்பமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தாவே வேதத்திலே காண்கிறோமே. ஆம் ராஜா, இதோ அனுதினமும் இப்படியாக கர்த்தாவே உண்மை தியானிக்கக்கூடிய தியானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இப்போ ஏற்பட்ட அந்த ஜூம் மீட்டிங்கில் மூலமாக தேவரே நீர் பாராட்டி வரக்கூடிய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் கருணைக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சபையாரை கர்த்தாவே விசேஷமாக உம்முடைய குருவின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இதனுடைய பலன்களை எல்லாம் மகிமையிலே கண்டு தகப்பனை சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் தாமே அபரிமிதமாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக சகோதரருடைய குடும்பத்தாரை கர்த்தாவே இதோ தகப்பனை உம்முடைய கிருவின் கரங்களை கொடுக்கிறோம். தகப்பனை அப்பா மனைவி மக்களையும் தகப்பனே பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் தகப்பனை உம்முடைய விசேஷித்த கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சகோதரனை தகப்பனை இந்த பாரத்தை கொடுத்து இதை தொடர்ந்து அப்பா இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் அனுகிரகத்தோடும் உம்முடைய நடத்துதலோடும் கூட கர்த்தாவே நடத்தக்கூடிய அந்த பலனை கர்த்தர் தாமே கிருபையாய் தந்தருளியிருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். விசேஷமாக ராஜா செய்து கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசரையும் உம்முடைய விசேஷித்த கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் அவரை பயன்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனையும் கர்த்தாவே நீர் முழுமையாய் ஆண்டு கொள்ளுங்க. தகப்பனை கர்த்தாவே எந்த ஒரு நெட்வொர்க் இடையூறோ அப்பா மின்சார தடையோ ஏற்படாத வண்ணம் கர்த்தர் தாமே சகலவற்றுக்கும் அனுகூலராய் இருந்து தகப்பனை கர்த்தாவே நீரே நடத்தி அருளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சகலவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க, கர்த்தர் தாமே நடத்துங்க, கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம், உம்முடைய நாமமே மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் கர்த்தரும்
மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, Brother Madheshwaran from Namakkal district for the prayer. May God continue to be with you. May the loving Lord bless you abundantly. Now we are going into the message. We are eagerly waiting for the word to be spoken to our hearts. May each one of us open our Bibles and be ready so that we can refer the verse what is going to be done. Now over to Brother Shaiju Varghese and Brother Silas. May the name of the Lord be glorified. I thank the Lord for this another opportunity to continue our studies from 1 Peter. மறுபடியுமாக 1 பேதுருவிலிருந்து நாம் தொடர்ந்து சிந்திக்கும்படியாக இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Though the situations are not favorable to us, இந்த சூழ்நிலைகள் நமக்கு அங்கே என்பதாக இல்லை என்றாலும் the Lord is helping us to meet each other through this Zoom and allowing us to have the studies from his word. இந்த Zoom app இன் மூலமாக ஒருவர் சந்திக்கும்படியாகவும் அவருடைய வசனத்தை இதன் மூலமாக சிந்திக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். As we are together in God's presence, let us pray that the time may be a time of blessing to each one of us. நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையிலே நாம் கூடியிருக்க கூடிய இந்த சமயமானது அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். We have been considering verses from 1 Peter chapter 1 verse 23 to chapter 2 verse 3. நாம் இப்பொழுது 1 பேதுரு 1 அதிகாரம் 23 லிருந்து 2 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். And we have been considering about a forgotten command. நாம் இதுவரைக்கும் மறந்து போன தேவனுடைய கட்டளைகள் என்ற அந்த விதத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். It is loving one another. அது என்னவென்றால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல். Yes, it was a new command that was given by our Lord Jesus Christ. இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்ட புதிய கட்டளையாக இருக்கிறது. And then we find the emphasis on this command is given by all the writers of the New Testament. புதிய ஏற்பாட்டின் எல்லா எழுத்தாளர்களாலும் இதனுடைய முக்கியத்துவமானது அங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் சிந்தித்தோம். The verses that we have been reading where we understood that loving one another is a quality of a redeemed child of God. நாம் படித்த இந்த வசனங்களில் எல்லாம் ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயமாக இந்த காரியமானது காணப்பட்டது என்று சொல்லி நாம் படித்தோம். If a person is truly saved, ஒரு மனிதன் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் he cannot live without loving one another. அவன் ஒருபொழுதும் மற்றவர்களிடத்திலே நேசம் வைக்காமல் அன்பு வைக்காமல் வாழ்ந்துவிட முடியாது. So there Apostle Peter is talking about the beauty of loving one another and also the characteristics of such love are mentioned here. ஆகவே அதன் அடிப்படையிலே அப்போஸ்தலாகிய பேதுரு இந்த அன்பினுடைய அழகினுடைய தன்மையை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி அதை குறித்த காரியங்களை இந்த பகுதியிலே அங்கு விளக்கி கொண்டு வருகிறார். Now the important thing that we were considering was நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் Why should we demonstrate such a wonderful love towards one another? ஏன் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான அன்பை ஒருவரில் ஒருவர் நாம் காட்ட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். What are the reasons to love one another? நாம் நேசிப்பதினுடைய காரணங்கள் என்னென்ன என்பதை நாம் சிந்தித்தோம். And that's what we have been discussing in the last session and we will continue the same topic even today also. இதைதான் கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். அதே தலைப்பின் கீழாக இந்த வகுப்பிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். Why should we demonstrate such a beautiful love towards one another? நாம் ஒருவரில் ஒருவர் அல்லது மற்றவர்களிடத்திலே இப்படிப்பட்ட இந்த அழகான அன்பை எந்த நிமித்தமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும்? The first reason that we discussed was முதலாவது நாம் சிந்தித்தது என்னவென்றால் We are the children of the same father.
நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are reading verse 23, chapter 1, verse 23, that we are born into a family where we have same father. நாம் ஒரே குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு ஒரே தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்திலே படித்தோம். Therefore, there is no other option. We must love one another. அதன் நிமித்தமாக வேறு ஒரு காரியம் இல்லை. நாம் நிச்சயமாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். The second reason that we considered was இரண்டாவது காரணம் என்னவென்றால் we need to love one another because we take our instruction from the same source. நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒரே ஆதாரத்திலிருந்து நாம் அங்கே உபதேசங்களை பெற்றுக் கொள்கிறோம். Yes, we take instruction, everybody in the family of God take instructions from the same source, that is the word of God. Now, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே ஆதாரத்திலிருந்து அதுதான் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறோம். As long as we do not have different standards, we have to follow the commands that are given by the Lord in the word of God. நம்மிடத்தில் எந்த ஒரு வேற்றுமை இல்லாதபடியினாலே தேவனுடைய வசனம் கொடுக்கக்கூடிய இந்த கட்டளைகளை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். So we take instruction from the same source. நாம் ஒரே ஆதாரத்திலிருந்து அங்கே கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறோம். Therefore we need to love one another. அதன் நிமித்தமாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். And the third reason that I want to highlight this evening is மூன்றாவதாக நான் மேற்கோள் காட்டக்கூடிய காரியம் என்னவென்றால் In chapter 2 verse 1 apostle Peter says இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார் we have struggles in the same realms நாம் அனைவருக்கும் ஒரே காரியத்திலே அங்கே நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார் we have struggles in the same realms ஒரே சரிசமமான விதத்திலே நாம் அனைவருக்கும் உபத்திரவங்கள் இருக்கிறதாக சொல்கிறார் and it is not that we each are having different realms and different kinds of attacks that we face here நாம் ஏதோ பல்வேறு கோணத்திலே அல்லது பல்வேறு காரியங்களிலே நாம் உபத்திரவங்களை அங்கே சந்திக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல instead we all have the struggles in the same realms as we live in this world இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது we read in chapter 2 verse 1 அதை இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம் let us read that verse அந்த வசனத்தை நாம் படிப்போம் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு Yes, here Apostle Peter is referring to some of the relational sins that we all face. இங்கே அப்போஸ்தலாகிய பேதுரு நாம் அனைவரும் பொதுவாக சந்திக்கக்கூடிய ஒரு பாவ காரியங்களை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். Now all these sins that are mentioned are relational sin. இந்த இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ள இந்த பாவங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அங்கே ஒற்றுமையுடையதாக காணப்படுகிறது. Now when we consider each of the sins that are mentioned in this passage, இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த பாவங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது, these are the sins that will hinder our relationship with one another. இது நம் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்திலே பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. And they are the specific sins that are becoming frequent barriers for our mutual love இந்த பாவமானது அடிக்கடி நம்முடைய இந்த ஐக்கியத்திற்கு எப்பொழுதும் அங்கே பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது so we all struggle in these areas இந்த காரியத்திலே நாம் அனைவரும் அங்கே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் so nobody who listens me can say that we don't have any struggles in these areas that are mentioned here இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது என்னை கேட்கக்கூடிய நீங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாவத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் என்று நீங்கள் சொல்ல முடியாது we all have the struggle in this area of sins இந்த காரியத்திலே இந்த பாவ பிரச்சனையிலே நாம் அனைவருக்கும் அங்கே துன்பங்களை அல்லது பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் so what peter wants to make us clear here is
Yes, we all have struggles from the same realms. நாம் அனைவரும் இதே ஒரே எல்லையிலிருந்து நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று சொல்கிறார். So nobody can simply make any excuse that I am different from that or you are different from the next. அல்லது ஒருபோதும் நான் இதிலிருந்து வேறுபட்டவனாக இருக்கிறேன், நீங்கள் இதிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே மழுப்ப முடியாது. So we have temptations and the struggles in the same realms. Therefore, we all are equally in the family of God with a bound. Aduve nam anaivarukkum ore ellayile prachanigal ippadi patta inda paava prachanigal ange kaanapadugirathu devudaiya pilligalaga irukkakoodiya namakku ividamaga irukkirathai arindhu kolla vendum. Therefore, Apostle Peter says, Put off all these sins from your lives. ஆகவே அப்போஸ்தலாகிய பேதுரு சொல்லும்போது இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். Just like you take off a dirty cloth, you need to put off all these kinds of sins from your lives. எப்படி அழுக்கான வஸ்திரத்தை நாம் எடுத்து போடுகிறோமோ அதே போல இந்த எல்லா பாவ குணங்களையும் உங்களை விட்டு அகற்றி விட வேண்டும் என்று சொல்கிறார். All these sins surround each one of us as we live in this sinful world. இந்த பாவ உலகத்திலே நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட இந்த பாவ குணாதிசயங்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. These are the standard of many of the people, those who are living in this world. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அநேகருடைய நிலையாக காணப்படுகிறது இந்த பாவங்கள். And even when believers, when the situations become tough in their life, they also are tempted to fall into such kind of sins in their lives. விசுவாசிகள் கூட அங்கே இப்படிப்பட்ட அதாவது மோசமான சூழ்நிலைகளிலே அவர்கள் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட இந்த பாவங்களிலே விழுந்து போகிறதை நாம் காண முடியும். So now Apostle Peter makes it very clear that just like you put off the dirty cloth, you need to put off all these sins that are attacking us. அகவே அப்போஸ்தலாகிய பேதுரு சொல்கிறார், உங்களுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீங்கள் எடுத்து போடுகிறது போல இந்த பாவ காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்கிறார். This is the same kind of truth that was emphasized by Apostle Paul in several times in his epistles. அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னுடைய நிருபத்திலே பல முறை இதை சார்ந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். Very especially when you read Ephesians chapter 4 verses 22 to 24. குறிப்பாக எபேசியர் 4 அதிகாரம் 22-ல் இருந்து 24 வரையில வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, there apostle Paul says, put off, take off your old clothes and put on your new clothes. அங்கே 22 வசனத்திலே பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். And there apostle Paul makes it very clear that it is a continual process in the life of a believer. அங்கே மேலும் சொல்லும் பொழுது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்று வலியுறுத்துகிறார். Yes, continually we need to put off the old cloths and put on the new minds and renew our minds and live a life that is for the glory of the Lord. ஆகவே தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு நம்முடைய புதிய மனுஷனை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய எண்ணங்களை அங்கே சரிபடுத்திக் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். And that's what Peter also is repeating in these verses. அதைதானே அப்போஸ்தலாகிய பேதுருவும் மறுபடியுமாக அங்கே நினைவுபடுத்தி சொல்லுகிறார். And he gives the list of some of the relational sins and helps us to understand that these are common in the life of many and we need to come out of it. ஆகவே அநேகருடைய வாழ்க்கையில பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பாவ குணாதிசயங்களை நீங்கள் தொலைத்து விட்டு அல்லது விட்டுவிட்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். These are the relational sins that often affects the love that we need to cherish one another. அங்கே பாவ இவைகள் இந்த பாவங்கள் அனைத்தும் தொடர்புடைய பாவங்களாக இருக்கிறது. ஆகவே இவைகளை விட்டு விட்டு நாம் அங்கே ஒருவரை ஒருவர் அங்கே அன்பு கூற வேண்டியது உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். And now when you look at the list here, இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பாருங்கள். First of all, he speaks about malice. முதலாவதாக துர்க்குணத்தை பற்றி சொல்கிறார். It's a general word for every kind of wickedness.
எல்லா துன்மார்க்கத்திற்கும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. Then he mentions the next sin, guile. இரண்டாவதாக குறிப்பிடக்கூடிய பாவம் கபடு. It means snare or deceit. இது அதாவது வஞ்சகம், அதாவது அங்கு கண்ணி வைத்தல் என்பதை அல்லது ஏமாற்றுதலை காட்டுகிறது. Or it is like telling someone something that is not true. அல்லது இன்னொரு விதத்திலே ஒருவரை குறித்து உண்மையற்ற காரியங்களை சொல்லுதல். And misleading them. அவர்களை தவறான வழியிலே நடத்தி செல்லுதல். And it involves ulterior motives. அதிலே ஆழமான சில சிந்தனைகள் அங்கே புதைந்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். And the next sin which is mentioned there is hypocrisy. அடுத்ததாக சொல்லப்பட்டுள்ள பாவம் அங்கே வஞ்சகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. And it is referring to wearing a mask and projecting yourselves. இதினுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய முகத்திலே முகமூடியை போட்டுக்கொண்டு நம்மை வெளிப்படுத்துதல் என்பதை காட்டுகிறது. Projecting a false image to someone. மற்றவர்களிடத்திலே நம்மை குறித்த தவறான ஒரு கருத்து அல்லது உருவத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலித்தல். That is what hypocrisy. அதுதானே மாயமாலம் அல்லது வஞ்சகமாக இருக்கிறது. And the next sin which is mentioned here is envying. அடுத்ததாக சொல்லப்பட்டுள்ள பாவம் பொறாமை. This is the attitude behind much of the deceit and hypocrisy. இது எல்லா அதாவது துர்க்குணம், வஞ்சகம், கபடம், வஞ்சகம் இவற்றினுடைய பின்னணியாக காணப்படுகிறது. It means being jealous for another person or their things. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்கள் மேலோ அல்லது மற்றவர்களுடைய பொருள்களின் மேலோ பொறாமை கொள்ளுதல் என்பதாகும். And even in the Gospel of Mark we read that envying was the motive behind the crucifixion of our Lord Jesus Christ. மார்க்குவிலே நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததினுடைய பின்னணி இந்த பொறாமை என்ற காரியம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. Then we read slandering here. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது புறங்கூறுதல் என்று சொல்லப்பட்டுள்ளது. Envy often works itself out in all sorts of slandering. இந்த பொறாமையானது எல்லா விதத்திலும் இறுதியாக புறங்கூறுதலுக்கு நேராக அங்கே வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. This word means speaking against someone. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒருவருக்கு எதிராக பேசுதல். They say nice things on the face of a person. நேரடியாக ஒருவர் குன்பதாக நன்மையாக பேசுதல். But when they are not there, they speak bad about them. அவர்கள் இல்லாத சமயத்திலே அவர்களை குறித்து தவறாக பேசுதல். So the motive of that person to show himself as good before others. ஆகவே அவனுடைய எண்ணம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு குன்பதாக தன்னை நல்லவனாக காட்டிக் கொடுதல் என்பது. So now Apostle Peter says, இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், we need to put off all these sins because this is going to affect your relationship with one another. ஆகவே இப்படிப்பட்ட இந்த பாவ குணங்களை எல்லாம் உங்களை விட்டு ஒழித்து விட வேண்டும், இது உங்களுடைய ஐக்கியத்திலே பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். You are responsible and accountable for these sins and you need to come out of that. ஆகவே இந்த பாவ குணாதிசயங்களுக்கு நீங்கள் பொறுப்புடையவர்களாக இருக்கிறீர்கள், கணக்கொப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், ஆகவே இவைகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். You need to stop doing those sins by the power of the Spirit of God and need to continue with a right relationship with your believers in the body of Christ. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த பாவங்களிலிருந்து நாம் வெளியே வந்து தேவனுடைய அங்க சபையில் சரியான உறவை நாம் அங்கே மேற்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். Now one thing that we need to understand here is, ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You no need to have any long years of therapy to come out of this sins. இந்த பாவத்தில் இருந்து வெளிவருவதற்கு நீங்கள் அங்கே அதாவது நீங்கள் இதற்காக மருந்துகளை அல்லது மருத்துவத்திற்கு சென்று நீங்கள் மருந்துகளை எடுக்க தேவையில்லை. It's a matter of obedience, that's all. இது கீழ்ப்படிதலுடைய காரியம், அவ்வளவுதான். It's a matter of just taking a decision in your heart. இது உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தல், அவ்வளவுதான். It is just making a decision to have a break with your past nature.
இது அவங்களுடைய கடந்த கால குணாதிசயத்திற்கு நீங்கள் அங்கே ஒழித்து விட்டு instead committing yourselves to live as a genuine Christian in the presence of the Lord தேவனுடைய சமூகத்திலே ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக அங்கே வாழுதலை காட்டுகிறது that's all it's just a matter of obedience இது ஒரு கீழ்ப்படிதலுடைய காரியமாக இருக்கிறது அவ்வளவுதான் so my dear brothers and sisters அவருடைய அருமையான சகோதர சகோதரிகளே we all have the struggles in the same realm ஆகவே நாம் அனைவருக்கும் ஒரே எல்லையிலே அங்க பிரச்சனைகள் இருக்கிறது so there is no excuse for anybody in stopping loving one another ஆகவே ஒருவரிடத்திலே நாம் அன்பு கூற அங்கே நிறுத்துதல் நிறுத்துதலுக்கு நாம் சில காரணங்களை சொல்லி நழுவிட முடியாது we all are in the same boat ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே படகிலே பிரயாணம் செய்கிறோம் we all have struggles from the same realm and we face all these difficulties as we live in this sinful world இந்த பாவ உலகிலே நாம் வாழும் பொழுது ஒரே எல்லையிலே நாம் அனைவரும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் okay nobody can say that your situation is better than me my situation is not fitting to live such a life ஆகவே ஒருபோதும் உங்களுடைய சூழ்நிலையோடு என்னுடைய சூழ்நிலை மகா மோசமாக இருக்கிறது இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை அங்கே ஒத்து போகாது என்று நாம் அங்கே ஒதுக்கி விட முடியாது all are in the same realm that is the sinful world in which we are living நாம் எல்லாரும் ஒரே எல்லை கோட்டில் இருக்கிறோம் அதுதானே இந்த பாவ உலகத்தின் அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் we all have struggles from this sinful world and we need to face we all need to face இந்த பாவ உலகத்திலிருந்து தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது இதை நாம் அனைவரும் சந்தித்தே ஆக வேண்டும் so we all are equally same and living in the same realm therefore there is no excuse or there is no other option for you when it comes into the matter of loving one another ஆகவே ஒருவருக்கொருவர் அன்பு கூறுதல் என்ற அந்த காரியத்தில் வரும்பொழுது நாம் ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே எல்லை கோட்டிலே இந்த பாவ உலகிலே ஒரே பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் we all face the sins that affect our relationship நாம் அனைவரும் அங்கே மற்றவர்களோடு உள்ள உறவை பாதிக்கக்கூடிய அந்த பாவ பிரச்சனையிலே தான் நாம் இருக்கிறோம் and we all need to put it off and take a decision in the presence of the lord to continue with loving one another ஆகவே தேவனுடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட பாவ குணாதிசயங்களை எடுத்து போட்டு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் so dear brothers and sisters ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே we need to love one another நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் because we are the children of the same father நாம் அனைவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் Number 2 we take our instruction from the same source நாம் அனைவரும் ஒரே ஆதாரத்திலிருந்து அங்கே உபதேசங்களை பெற்றுக்கொள்கிறோம் Number 3 we have our struggles from the struggles in the same realm நாம் எல்லாருக்கும் அங்கே ஒரே எல்லை கோட்டிலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது The fourth reason நான்காவது காரணம் we need to love one another because we focus our attention on the same objective நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரே பொருள் விசுவாச பொருள் மீது நம்முடைய கண்களை பதித்தவர்களாக இருக்கிறோம் we focus our attention on the same objective நாம் அனைவரும் ஒரே பொருள் மீது நம்முடைய கண்களை பதித்தவர்களாக இருக்கிறோம் what is that objective of a child of god which is mentioned here இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த காரியம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பட்சத்திலே அந்த பொருள் என்ன it is maturity adu enna vendral adu valarchi same objective ore age por valarchi endra padam yes we all are here in this world with the focus on one objective that is the maturity and now anaivar inda ulagathile ore kaariyathai edirnokkinavargalaga kaanapadugirom adu enna vendral valarchi endra kaariyamaga irukirathu that is what we read in verses 2 and 3 here in 1 peter chapter 2 idai dhaan 1 peter 2 adhigaram 2 3 vasanangalile nam padikkirom yes our objective is same not different nammudaiya kurikkol ondragave irukirathu vidhyasam illai
If you are born into the family of God, everybody has got a same objective, that is attaining to the maturity. தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் ஒரே அங்கே குறிக்கோள் இருக்கிறது. அது என்னவென்றால் அங்கே வளர்ச்சி என்ற காரியமாக இருக்கிறது. Now here we read Apostle Peter is speaking about that maturity in a very clear terms. இந்திய பேதுரு இந்த வளர்ச்சியை மிக சிறப்பான வாக்கியத்திலே அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். He makes it very clear that if you are born into the family of God, no other objectives, you need to grow and reach unto the maturity. ஆகவே தேவனுடைய குடும்பத்திலே பிறந்த உங்களுக்கு ஒரே ஒரு லக்கு குறிக்கோள் தான் இருக்கிறது. அது என்னவென்றால் அங்கே நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் என்று குறிப்பிடுகிறார். And why, what is that really motivates us to reach the maturity here? இந்த இடத்துல அந்த வளர்ச்சியின் பாதையிலே நாம் முன்னேறுவதற்கு நமக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது என்ன? Apostle Peter makes it very clear. அப்போஸ்தலாகிய பேதுரு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். It is the kindness of our Lord Jesus Christ. அது கிறிஸ்துவினுடைய தயவாக இருக்கிறது. If you really taste the kindness of the Lord Jesus Christ, it will really motivate you to go forward in your maturity. ஆகவே கர்த்தருடைய தயவை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் அது உங்களை இந்த வளர்ச்சியின் பாதையிலே முன்னேற்றி செல்வதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Peter, one who wrote this epistle, was with our Lord Jesus Christ almost for 3.5 years. இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு ஏறக்கூடிய 3.5 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்தார். He followed everywhere Jesus went. இயேசு கிறிஸ்து சென்ற இடத்திலெல்லாம் அவரை பின்பற்றி சென்றார். And now when he wrote an epistle, he says that I have tasted the kindness of my Lord. இப்பொழுது இந்த நிருபத்தை எழுதும் பொழுது சொல்கிறார், கர்த்தருடைய அந்த தயவை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். I have tasted the kindness of my Lord. என்னுடைய ஆண்டவருடைய அந்த தயவை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். I have tasted and enjoyed that my Lord is kind and good in my life. நான் அதை ருசித்தும் அதை அனுபவித்தும் இருக்கிறேன், என்னுடைய தேவன் தயவுள்ளவர் என்பதை. And when it comes into each one of our life this evening, இந்த சாயந்தர வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நாம் வரும்பொழுது, the Lord has given us sufficient enough opportunities to taste and see that the Lord is good, and we have been blessed with the opportunities to taste his kindness in our lives. ஆகவே தேவன் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தயவுள்ளவர் என்பதை ருசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். If you are saved and if you have tasted the kindness of our Lord Jesus Christ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த தேவன் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டென்றால், then there is no other excuse or option. You need to grow and reach into maturity. ஆகவே வேறு எந்த இதற்கு இடைஞ்சலாக வரக்கூடாது. உங்களுடைய அடுத்த குறிக்கோள் அங்கே வளர்ச்சியின் பாதையிலே நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. So Apostle Peter makes it very clear. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், Every born again believer has got a same objective. ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த விசுவாசிக்கு ஒரே குறிக்கோள் தான். Therefore you are commanded to love one another. ஆகவே நீங்கள் ஒருவர் அன்பு கூற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have nothing to hate each other. நீங்கள் ஒருவருள் ஒருவர் அங்கே விரோதிக்க எந்த ஒரு காரணமும் இல்லை. Your objective is same with the objective of the next believer. உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதேதான் உங்கள் அருகாமில் இருக்கக்கூடிய விசுவாசியினுடைய குறிக்கோளும் கூட. And there is nothing special that a person is going to receive more than you. உங்களை காட்டிலும் அதிகமாக இன்னொருவர் பெற்றுக் கொள்ள போகிறார் என்கின்ற எந்த ஒரு காரியமும் இல்லை. Everybody has a same objective and everybody is going to receive according to how you are reaching into that maturity. ஆகவே இந்த குறிக்கோளின் அடிப்படையிலே இந்த குறிக்கோளிலே நீங்கள் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்தீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கு வெகுமதியானது கொடுக்க போகிறது. There is no place for any competition between the believers. அங்கே விசுவாசிகளிடையே எந்த ஒரு போட்டியும் கிடையாது. It is all, we all have a same objective and we personally working towards that goal.
ஆகவே நம் அனைவருக்கும் ஒரே குறிக்கோள் இருக்கிறது. அந்த லக்குக்கு நேராக நாம் அனைவரும் முயற்சி செய்து வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். So Peter makes it very clear, we are commanded, we must love one another because we all have a same objective. நம் அனைவருக்கும் ஒரே குறிக்கோள் இருக்கிறபடியினாலே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளையை பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலாகிய பேதுரு இங்கு குறிப்பிடுகிறார். Yes, Apostle Peter makes it very clear, Christian maturity is that objective that the Lord is expecting from each one of us. ஆகவே நம் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காரியம் என்னவென்றால் பேதுரு குறிப்பிடுவது நீங்கள் அங்கே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே. Now when it comes into that Christian maturity, இப்பொழுது கிறிஸ்துவ அந்த வளர்ச்சி என்ற காரியத்திலே நாம் வரும் பொழுது Apostle Peter also mentions three important elements about the Christian maturity. ஒரு கிறிஸ்துவ வளர்ச்சியை குறித்து மூன்று முக்கிய அங்கே கூறுகளை அப்போஸ்தலாகிய பேதுரு இங்கே வலியுறுத்தி காட்டுகிறார். Three important elements of the Christian maturity. கிறிஸ்துவ அங்கே வளர்ச்சிக்கு மூன்று முக்கிய காரணங்கள். And number one, முதலாவதாக, if you want to grow, if you want to go forward in maturity, நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அல்லது இந்த வளர்ச்சியிலே நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் the first thing is healthy appetite. அங்கே ஒரு ஆரோக்கியமான பசி. Yes, you need to have a healthy appetite. ஆரோக்கியமான பசி இருக்க வேண்டும். And when it comes into a baby who is born, ஒரு பிறந்த ஒரு குழந்தையினிடத்திலே நாம் வரும்பொழுது we make sure that the baby has a healthy appetite. அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான பசி இருக்கிறதா என்று சொல்லி. And if that healthy appetite is not there, we will take the baby to the doctor and sometimes they may give some tonics that would create such appetite in that child. அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான பசி இல்லை என்றால் உடனடியாக நாம் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வோம். அங்கே டாக்டர் சில மருந்துகளை கொடுப்பார். அது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான பசியை அங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. So in the same way, when you are born into the family of God, அதே போல தேவனுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிற நீங்கள் the Lord wants you to grow and reach into maturity. நீங்கள் வளர்ச்சி அடைந்து அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். If you want to reach that maturity, the first essential matter is you need to have a healthy appetite. இந்த முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது முக்கிய இருக்க வேண்டியது என்னவென்று ஆரோக்கியமான பசி. And now here we read Apostle Peter says that believers to crave and desire for the milk that is the word of God. அங்கே பேதுரு சொல்லும் பொழுது திருவசனமாகிய கலங்கள் நாணயத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Now Apostle Peter is not saying that you need to study the word of God. இங்கே பேதுரு நீங்கள் வேத வசனத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. He doesn't say that you need to read the word of God. அங்கே நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லவில்லை. He doesn't say that you need to memorize the word of God. நீங்கள் வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லவில்லை. All these things are needed, they are commanded elsewhere in the Bible. இவைகள் எல்லாம் அவசியம் தான், மற்ற வேத பகுதிகளிலே அவைகள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. But the focus of Peter in this verse is the desire for the word of God. ஆனால் இந்த இடத்திலே பேதுருடைய அந்த அங்கே எதிர்பார்ப்பு என்னவென்றால் தேவ வசனத்தின் மேலே நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. That is the basis. அதுதானே ஆரம்பமாக அல்லது ஆதாரமாக இருக்கிறது. When a person has the desire for the word of God, then he will read it, study it and memorize it. ஒருவர் தேவனுடைய வசனத்தின் மேலே வாஞ்சி இருக்கும் என்றால் அவர் வேத வசனத்தை அங்கே படிப்பார், அதை தியானிப்பார், அதை மனப்பாடம் செய்யக்கூடியவராக இருப்பார். So this evening, one thing that I want to make very clear is, இந்த சாயந்திரவேளையிலே ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன். If you want to reach into maturity, the first element is you need to have a healthy appetite in your Christian life. நீங்கள் முதிர்ச்சியின் நேராக நீங்கள் செல்ல விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் முதலாவது அடிப்படையான காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஆரோக்கியமான அந்த பசி, அதாவது தேவ வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும். Now one thing that I want to make clear here is,
இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன். It is a most natural thing for a believer to have the desire for the word of God. தேவ வசனத்தின் மேலே இயற்கையாகவே இந்த வாஞ்சை இருக்க வேண்டும். Yes, it is natural. If you are born into the family of God, if you are a believer, it is natural for a believer to have a desire for the word of God. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே இந்த வாஞ்சை உங்கள் வாழ்க்கையிலே ஆகி காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is the result of your salvation. அது உங்களுடைய இரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. Listen me very carefully. நீங்கள் கவனமாக கவனியுங்கள். If you are really saved, நீங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், it is the result of your salvation that you will have the desire for the word of God. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதினுடைய உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டதினுடைய பிரதிபலிப்பு நீங்கள் தேவ வசனத்தின் மேலே அங்கே வாஞ்சியுள்ளவர்களாக இயற்கையாகவே அந்த வாஞ்சி உங்களுக்கு காணப்படும். That is what our Lord Jesus Christ specially said. இதைதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக சொன்னார். Man does not live on bread alone, but every word that comes from the mouth of God. அங்கே சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Job in his book made it very clear. யோபு தன்னுடைய புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். I have treasured the words of your mouth more than my daily bread. என்னுடைய ஒவ்வொரு நாள் உணவை காட்டிலும் வசனத்தை நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன் என்று அங்கே சொல்லி இருக்கிறார். If you read through Psalms 119, நீங்கள் 119வது சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, the psalmist clearly speaks about his love for the word of God. அங்கே சங்கீதக்காரன் தேவ வசனத்திற்கு உள்ள அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். He says that your law is my delight. உம்முடைய வசனம் என்னுடைய அங்கே பிரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். And he asked the Lord to open his eyes to see the wonderful things in the word of God. தேவனுடைய வசனத்தில் உள்ள மகிமையை பார்க்கும்படியாக என் கண்களை திறக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். And he makes it very clear that a man is able to keep him pure only by the word of God. மேலும் சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் தேவ வசனத்தினாலே மாத்திரமே தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். So in all these places we see that the children of God had a very clear desire and appetite for the word of God. ஆகவே இந்த பகுதிகள் எல்லாம் தேவனுடைய மனிதர்கள் தேவ வசனத்தின் மேலே பசி இருக்கிறதாக அது மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, Do you have a healthy appetite for the word of God this evening? இந்த சாயந்தரம் வேளையில உங்களுக்கு தேவனுடைய வசனத்தின் மேலே ஆரோக்கியமான பசி இருக்கிறதா? If you do not have such a healthy appetite, உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான பசி இல்லை என்றால், two things you need to notice here. இந்த இடத்துல இரண்டு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். One is you are not genuinely born again. முதலாவது நீங்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. Number two is இரண்டாவது you have serious problem with sins in your life. உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தின் அந்த காரியத்தை குறித்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். As long as you enjoy the sins in your life, you can never have a healthy appetite for the word of God. பாவத்தை உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக நுழையும்படியாக அனுமதிக்கும் பட்சத்தில் ஆரோக்கியமான பசி உங்களுக்கு ஒருபோதும் ஏற்படவே ஏற்படாது. You need to consider these two things very clearly here. இந்த இடத்திலே நீங்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். If you do not have a healthy appetite for the word of God, தேவ வசனத்தின் மேலே உங்களுக்கு ஆரோக்கியமான பசி இல்லை என்றால், Number one, you may not be a truly born again person. நீங்கள் ஒருவேளை உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்ட ஒருவராக இல்லாமல் இருக்கலாம். Number two, you may be a born again person, but you are cherishing and enjoying the sins in your lives. நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் பாவத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்து அதிலே மகிழ்ச்சியும் ஆனந்தம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். So this evening, it is your responsibility to consider the state of your life in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே இந்த சாயந்தர வேளையிலே உங்களுடைய நிலையை நீங்கள் நிறுத்தி பார்க்க வேண்டும். Yes, the Lord, if you want to reach into maturity, the Lord wants you to have a healthy appetite.
ஆகவே நீங்கள் முதிர்ச்சி அடைந்து அந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புவது உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான பசி இருக்க வேண்டும் என்று சொல்லி. And the second thing that you need to consider here is இடத்தில் இரண்டாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டியது if you want to go unto maturity you need to have healthy food. நீங்கள் அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு அவசியம். Yes, you need to have a healthy food to reach unto maturity. நீங்கள் அதாவது அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு செல்வதற்கு ஆரோக்கியமான உணவு அவசியம். When a child is born into your family, உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் the parents know how much care you give in relation to the food of that child. அந்த குழந்தைக்கு எந்த அளவிற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பராமரிப்பிலே அந்த பெற்றோர்கள் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். How much the parents will be careful to give the healthy food to the child so that the child may have a growth day by day according to their expectation. ஆகவே அந்த பெற்றோர்கள் ஆரோக்கியமான அந்த உணவை கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் அது வளர வேண்டும் என்ற அந்த கரிசனையோடு அவ்விதமாக அவர்கள் அங்கே ஊட்டச்சத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். So the same thing is true with the spiritual life. இதுதானே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்கிறது. If you want to become mature in your Christian life, you need to have healthy food. ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆரோக்கியமான உணவு அவசியம். Now what is that healthy food the Lord speaks about? இங்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவை குறித்து என்ன சொல்லுகிறார்? Yes, he says that it is the word of God that is the healthy food. அது சொல்லும் அவர் சொல்லும் பொழுது அதுதான் தேவனுடைய வசனம், அதுதான் ஆரோக்கியமான உணவு. Yes, for the spiritual well-being, for the spiritual growth, it is the healthy food that is the word of God which is given to everybody. ஆகவே ஆவிக்குரிய நன்மைக்காக ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியமான உணவு தேவனுடைய வசனமாக இருக்கிறது. Yes, take and eat this word. ஆகவே இந்த வசனத்தை எடுத்து அங்கே நீங்கள் சாப்பிடுங்கள். For the spiritual nurture, it is the word of God alone to help each one of us. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அங்கே வளர்ச்சிக்கு தேவனுடைய வசனம் மாத்திரமே உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. In the last session, we have considered the speciality of this word. கடைசி வகுப்பிலே நாம் இந்த வேத வசனத்தினுடைய சிறப்பம்சத்தை பார்த்தோம். Yes, it is the enduring word. அது நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தை. It's the pure word. அது சுத்தமான வார்த்தை. It's a rational word. அது அறிவுபூர்வமான வார்த்தை. It is the nourishing word. அது நம்மை அங்கே பராமரிக்கக்கூடிய வார்த்தை. And this is the right word which is needed for the child of God to grow in their spiritual life. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த தேவனுடைய வசனம் தானே அங்கே மிக முக்கியமான உணவாக காணப்படுகிறது. It is the healthy food that the Lord has prepared for us to grow unto maturity. நாம் வளர்ச்சி அடைந்து அந்த முதிர்ச்சி நிலைமைக்கு செல்வதற்காக தேவன் தாமே ஏற்படுத்தின இங்கே ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இது காணப்படுகிறது. Now when it comes into the Christendom, கிறிஸ்துவத்திலே நாம் வரும் பொழுது we have lot of unhealthy food which are available by different people and denominations. அநேக மத சார்ந்த அங்கே குழுக்களின் மூலமாக அநேகர் மூலமாக ஆரோக்கியமற்ற உணவானது அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. They take the word of God and dilute the word of God. அவர்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்து அதை தங்களுக்கு இஷ்டது போல அங்கே வளைத்துக் கொள்ளுகிறார்கள். We see several false teachings that are spreading everywhere in the Christendom. கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் எங்கும் பரப்பப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். And when we come into each of our Christian life, இப்பொழுது நாம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்து வாழ்க்கையிலே வரும் பொழுது we need to be very very careful with the duplicate teachings that are available around us. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையற்ற அந்த உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். They come to us in an attractive words. நம்மிடத்திலே அவர்கள் அங்கே நம்மை கவரக்கூடிய வார்த்தையோடு அவர்கள் வருவார்கள். They come to us with the words that easily appeal to each one of us. நம்மை கவரக்கூடிய அங்கே வார்த்தையோடு நம்மிடத்திலே அவர்கள் நம்மை சந்திக்க கூடியவர்களாக இருப்பார்கள். And even many of our believers are not able to identify between which is right and which is wrong.
நம்முடைய விசுவாசிகள் கூட எது சரி எது தவறு என்கிற அந்த வேற்றுமை அங்கே பிரித்து காட்ட முடியாத நிலையிலே காணப்படுகிறார்கள். சோ அப்போஸ்தல் பீட்டர் மேக்ஸ் இட் வெரி கிளியர். ஆகவே அப்போஸ்தலாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், வித்தவுட் டைலூட்டிங் தி பியூர் மில்க் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் யூ நீட் டு டேக் இட். கலங்கம் இல்லாத இந்த ஞானப்பாலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். டோன்ட் மிக்ஸ் எனிதிங் இன்டு திஸ் மில்க். இந்த பாலோடு எதையும் கலவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். Don't mix anything with this healthy food. இந்த ஆரோக்கியமான உணவோடு எதையும் சேர்க்காதிருங்கள் கலவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். You need to read it and understand as it is the Lord speaks to each of our hearts. இதை படித்து இது சொல்லுகிறபடியாக தேவன் நம்மோடு பேசுகிற அதே அளவிலே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். So dear brothers and sisters, the question this evening is, are you really faithful to the healthy food, the word of God which is available to us? நமக்கு இருக்கக்கூடிய இந்த தேவ வசனமாகிய இந்த பாலில் இந்த ஆரோக்கியமான பாலிலே நாம் உண்மையுடையவர்களாக காணப்படுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அங்கே கலங்கம் உள்ள அந்த பாலினாலே உணவினாலே நாம் அங்கே விலகி போனவர்களாக இருக்கிறோமா? What's the real state of your life this evening in the presence of the Lord? தேவ சமூகத்தில் இந்த மாலைவெளியிலே உங்களுடைய உண்மையான நிலை என்ன? Yes, if you want to go forward in maturity, first of all you need to have a healthy appetite. ஆகவே நீங்கள் வளர்ச்சியின் பாதியிலே அந்த முதிர்ச்சியின் பாதியிலே நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் முதலாவது ஆரோக்கியமான அங்கே பசி உங்களுக்கு இருக்க வேண்டும். At the same time, second, you need to have a healthy food. இரண்டாவதாக ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு இருக்க வேண்டும். And the third important thing that you need to consider here is, மூன்றாவது நாம் கவனிக்க வேண்டியது, if you want to become mature you need to have a healthy growth. நீங்கள் அந்த முதிர்ச்சியின் எல்லைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்க வேண்டும். Yes, you need to have a healthy growth to become mature. நீ அதாவது அந்த முதிர்ச்சி நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்க வேண்டும். Now we are able to see some children they are advanced in their age, they grown in their age. சில குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுது வயதிலே அவர்கள் அங்கே மூத்தவர்களாக இருப்பார்கள். But when it comes into maturity they are not mature. ஆனால் அவர்களுடைய அந்த முதிர்ச்சி தன்மையிலே வரும் பொழுது அவர்கள் சரியாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். Why? Because they don't have the healthy growth according to the expectation. ஏனென்றால் அங்கே ஆரோக்கியமான வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அவர்களிடத்தில் இருக்காது. We know that when it comes into our children, we monitor the growth of our children. நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சியை நாம் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். If you take your child to a pediatrician, he will measure the weight and he will measure the height. நாம் அந்த குழந்தை நல்ல மருத்துவரிடத்திலே எடுத்து செல்வோம் என்றால் அவர் குழந்தையினுடைய உயரம் குழந்தையினுடைய எடை இதையெல்லாம் அவர் அளவிடுவார். So he makes sure that the child is having a healthy growth and growing in maturity. ஆகவே அவர்கள் சரியான விதத்திலே இந்த குழந்தை வளர்ச்சி அடைகிறது அந்த முதிர்ச்சிக்கு நேராக முன்னேறி செல்கிறது என்பதை அவர்கள் கவனிப்பார்கள். So that is something very important in relation to every child of God. இது ஒவ்வொரு கிறிஸ்துவ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. Yes, we need to have healthy growth to become mature in our spiritual life. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சியின் நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஆரோக்கியமான வளர்ச்சி அவசியம். Just like we see children growing in their age not becoming mature, அவர்கள் எப்படியாக ஒரு குழந்தையானது அங்கே வளர்ச்சி அடைகிறது ஆனால் அந்த முதிர்ச்சி நிலைமைக்குள் செல்லாமல் இருக்கிறதோ, in the same way we see some of the believers in our churches. அதே சூழ்நிலையை தான் நம்முடைய சபையிலே சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். They are believers for many years. அவர்கள் விசுவாசிகளாக பல வருடங்கள் இருக்கிறார்கள். But we are not able to see the maturity in their lives. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த முதிர்ச்சி அடைந்த நிலையை நாம் காண முடியாது. Only they have grown in the age but they had no healthy growth in their spiritual lives. அவருடைய வயதிலே அங்கே வளர்ந்திருக்கிறார்கள் முன்னேறி இருக்கிறார்களே ஒளி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த ஒரு முதிர்ச்சியும் அடையாதவர்களாக இருக்கிறார்கள்.
there was no healthy growth or a steady growth in their spiritual lives. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வளர்ச்சி சீரான வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. That is the reason why Apostle Paul speaks to the believers when he wrote the book of Hebrews. அதனாலே தான் எபிரேய புத்தகத்திற்கு விசுவாசிகளோடு அவர் சம்பாஷணை செய்யும் பொழுது அல்லது எழுதும் பொழுது சொல்கிறார், Yes, you supposed to be teachers, but still you are babes. நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று சாடுகிறார். Yes, you supposed to be the teachers, but you are holding the milk bottles and watering around just like infants. ஒரு குழந்தையை போல குழந்தைகள் எப்படி அந்த பாலை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதை போல நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் காலத்தை பார்த்தால் நீங்கள் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். That's the sad condition of many of the believers in our churches today. இந்த நாளிலும் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகளுடைய கவலை கவலை மிக்க நிலையாக காணப்படுகிறது. A healthy growth is not seen in their life. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நாம் காண முடிவதில்லை. A steady growth is not found in their lives. ஒரு சீரான வளர்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிவதில்லை. Therefore, Apostle Peter makes it very clear. ஆகவே அப்போஸ்தலாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், You need to be steady in your spiritual growth. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் சீராக ஸ்திரமாக இருக்க வேண்டும். And then you become mature. அப்பொழுதுதான் நீங்கள் முதிர்ச்சி அடைய முடியும். So my dear brothers and sisters, அகவேனுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, this is the question that I just want to place before you this evening. இந்த சாயந்திரவேளையிலே உங்களுக்கு முன்பதாக நாம் ரவிக்கக்கூடிய இந்த கேள்வி இதுதான். Are you really able to say that you are matured enough according to the expectation of the Lord in your Christian life? நீங்கள் தேவனுடைய சமூகத்தின் முன்பதாக தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பினுடைய அந்த வளர்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த முதிர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியிலே காணப்படுகிறதா என்பதுதான். How many years are you a child of God now? இன்றையிலிருந்து தேவனுடைய பிள்ளையாகி எத்தனை வருடம் ஆகிறது? And have you made such needed growth in your Christian life? உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவையான அந்த வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? The healthy growth that the Lord expecting was there in your lives? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா? Consider your life this evening very seriously. இந்த சாயந்திரவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். We all have one goal to reach that maturity. நம் அனைவருக்கும் ஒரே ஒரு அங்கே இலக்குதான், அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு செல்வது என்பதுதான். Same goal, same objective. ஒரே எதிர் அதாவது ஒரே குறிக்கோள் தான் நமக்கு இருக்கிறது. To become mature in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்த அந்த நிலை. If you want to become mature in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைந்த நிலை காணப்பட வேண்டும் என்றால், You need to have healthy appetite. உங்களுக்கு ஆரோக்கியமான பசி இருக்க வேண்டும். You need to take healthy food. நீங்கள் ஆரோக்கியமான உணவை எடுக்க வேண்டும். And you need to have a healthy growth, steady growth. உங்களுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சி சீரான வளர்ச்சி இருக்க வேண்டும். And think about your life spiritually as we are in the presence of the Lord this evening. இந்த சாயந்திர வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். Yes, don't forget our main theme. ஒருபோதும் நம்முடைய அந்த கருப்பொருளை மறந்துவிட வேண்டாம். Loving one another. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல். Yes, why should we love one another? ஏன் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும்? Because all things that are available to us are same, no differences at all. ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரே போன்றது. நம்மிடத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. Same father. ஒரே தகப்பன். Same source for instruction. நம்முடைய உபதேசத்திற்கு அல்லது நம்முடைய கட்டளை ஒரே ஆதாரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். And not only that, we have same struggles, same realms of struggles. அடுத்ததாக நாம் ஒரே எல்லைக்கோட்டிலே நாம் ஒரே பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். And we have same objective. அதே போல நம் அனைவருக்கும் ஒரே குறிக்கோள் இருக்கிறது. So we have nothing to have competition one another. ஆகவே நம் ஒருவர் நம்மிடத்திலே போட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
there is nothing to hate one another. நாம் ஒருவர் ஒருவர் அங்கே விரோதிக்க அவசியம் இல்லை. Yes, we have same father, same word of God for the instruction. நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கிறார். நம்முடைய உபதேசத்திற்கு என்று ஒரே தேவனுடைய வசனம் இருக்கிறது. We have same areas of trouble, same troubles in this world. நாம் இந்த உலகத்திலே நம் அனைவருக்கும் ஒரே எல்லை கோட்டிலே நமக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது. And we have same objective to reach unto maturity. நாம் முதிர்ச்சி நிலைக்கு செல்வதற்கு நாம் அனைவருக்கும் ஒரே குறிக்கோள் தான் இருக்கிறது. So no place for disunity among us. ஆகவே நம் மத்தியிலே பிரிவினைக்கு இடம் என்பது இல்லை. And no place for any competition between us. நாம் ஒருவருக்குள் ஒருவர் போட்டி என்பதற்கு அங்கே இடம் இல்லை. According to the given grace by the power of God, let us love one another and fulfill these responsibilities that we have discussed this evening in each of our lives. ஆகவே தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய வல்லமையினாலே இன்றைய சாயந்தர வேளையிலே நாம் சிந்தித்த இந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்து யோசித்து பார்த்து நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். May his holy name be glorified. அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். ஆமீன். Praise be to God. Thank you, Evangelist Brother Shaiju Varghese, for bringing us the word from 1 Peter, the 1st Peter, and the 1st chapter, and also the 2nd chapter, the first 3 verses. We were able to meditate and study this evening time also. We praise God for what He has done to through you and each one of us. When we have heard the voice of God, we have gone through these verses. Last week we have tried to understand why should we demonstrate the love of God to others. Reasons for that is we are the children of the same loving Father, the same loving eternal Father, and we take also the second reason, we take also instructions from the same source, that is the Word of God. And these two reasons we have seen, and the third reason we have seen today, we have struggles in the same area of our life. We have seen that we have to put it off and we have to take it away, and then we will be able to show the love of God to one another. And then we have seen we have to focus our attention on the same objective, the same objective of maturity in the Lord, so that the name of the Lord would be glorified. The three important elements we have seen today evening. The first is in the maturity, we have seen three elements. First is the healthy appetite for the Word of God, and the second is healthy food, that is the Word of God, and the third is a healthy growth in the Word of God. So let us understand that God has given us the holy word, the pure word, and let us not compete with one another because the other person has that and so I should have that, and our peace of mind all should not go in any way, but may we be able to preserve in the will of God the peace that the Lord has given to this world, to the believers, and went away, and let us keep that peace within us, so that we would be the examples or the testimony for the Lord, and be disciples for the Lord as we walk in this wilderness journey and prove to the world that we are the true disciples. Now we thank Brother Shaiju Varghese, the Dean of Stewart's Bible College, for bringing us the word. We glorify God for you. We praise God. Now we also thank Brother Silas Subramaniam from Saligram Christian Assembly for having translated the message from English to Tamil. He has been an anchor role in this aspect for many months. We praise God for him,
and for the assembly he is in fellowship with the Saligram Christian Assembly in Chennai. We above all thank each one of you, all of you, for having encouraged us evening after evening, and enable us to understand also that because of your interest, we are able to continue this study, the Bible study, every evening in this platform. We praise God for such a opportunity He has given, though we are unable to gather in the assembly premises. And previously, once in a week, we would be able to listen to the Word of God or the Bible study. Now we are able to listen by the grace of God almost every evening. And every evening we are able to listen to the Bible study. We praise God for that. And we thank you all for encouraging us and really being with us and also learning. Definitely, we are sure that the listeners, the hearers will not just be hearers, but they will be listening and imparting it in the daily, day-to-day life and live Christ in their life. We praise God for you, each one of you. And to close this meeting, I request Brother Philip from Evangelist Philip from Kodaikanal to close in with the prayer, so that the meeting would be closed with the blessing of a prayer. Over to Evangelist Philip in Kodaikanal. Please. We request Brother Melvin from Salem Peniel Assembly to close in with a word of prayer. Over to over to Brother Melvin in Salem. Brother, we cannot hear you. Unmute. No, brother, we cannot hear. கேக்கலைங்க. Hello. Now we can hear. Please. Now we can hear. உன்னதங்களிலே வாசமா இருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை இரவுக்காகவே எங்களை மட்டுமா நீர் பாதுகாத்து இந்த இணையதன வாயிலாக எங்கள் அனைவரையும் கூட ஒன்று இணைத்து ஆண்டவரே உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கத்தக்கதான இந்த அருமையான வேலை கொடுத்ததற்காக உங்களுக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, வேதத்திலே பார்க்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஒருவர் எவ்வளவாக அன்பு கூற வேண்டும் என்று
ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த அன்பான கட்டளைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் வேத வாக்கியங்களில் எவ்வாறு பெருக வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரை சுட்டி காட்டினதற்காக கூட உமக்கு கொடாபுரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருமையான இந்த வேலையை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அருமையான சகோதரரை கூட நீர் எடுத்து பயன்படுத்தியதற்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருமையான சகோதரன் கூட மொழிபெயர்த்து எங்களை ஆண்டவரே தமிழில மொழிபெயர்த்து எல்லாவற்றையும் கூட நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான வகையில நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேலையில கூட கோடம்பாக்கம் சபையாரையும் கூட உடைய பாதுபொருள போக கொடுக்கிறோம் அருமையான சகோதர சந்தோஷ் அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே இம்மட்டுமா நீர் எங்கள் அனைவரையும் கூட இணைத்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வரத்தக்கதாகவும் வேத வாக்கியங்களை தியானிக்க இந்த அருமையான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆரோக்கியமான உபதேசத்திலே நாங்கள் வளருவோம் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது பார்க்கும் போது சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றுப்பா நாங்கள் போதகர்களாக இருக்க வேண்டிய நிலைமையில இருக்க வேண்டிய இருக்கிறோம் ஆனாலும் கூட நாங்கள் குழந்தைகளை போல காணப்படுகிற அந்த நிலையை கூட எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருகி ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கக்கூடிய வகையிலே ஆவியின் கனிகளிலும் நாங்கள் பெருகத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம் சகல துதி கன மகிமையெல்லாம் நீர் ஏறெடுத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் எடுக்கிறோம் பிதாவே ஆமென் May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with us from now and forevermore. Amen. Thank you all. Tomorrow is the Lord's Day, and tomorrow also we have the Bible study in the evening. Evangelist V. M. Burgess from Chennai would be with us. Till then, we thank every one of you for having joined in, especially Evangelist Shaiju Varghese and Evangelist Silas. May God be with each one of us. May God's name be glorified.